நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆசிரியை ஒருத்தங்க வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதையில் என்ன ஆகுது அப்படின்னா, கப்பலில் ஒரு குடும்பமே போயிட்டுருக்குது. அதாவது நிறைய குடும்பங்கள் போயிட்டுருக்குது, அதில் ஒரு குடும்பத்தை மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. அதாவது அந்த கப்பலை வந்து கவர போகிற சமயம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு அப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் கப்பல் கவிழ போகுது. ஒரு படகுல மட்டும் ஒருத்தங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அந்த சமயத்தில் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து யோசிக்கிறாங்க. திடீர்னு கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மனைவியை அந்த தண்ணியில் தள்ளி விட்டுட்டு குழந்தையோட இவர் தப்பிச்சுக்கிறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவி ரொம்ப சத்தமாக கணவனை பார்த்து வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பா. அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு யாராவது கொஞ்சம் யோசித்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆசிரியை கேட்கும்போது எல்லோரும் ஒரு ஒரு பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அமைதியாக இருக்குதாம்மா. அந்த பொண்ணு அமைதியாக இருக்கும்போது, ஏம்மா நீ மட்டும் அமைதியாக இருக்கா, ஆளாளுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பதிலாக சொல்கிறாங்கள, நீ மட்டும் ஏன் அமைதியாக இருக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஆசிரியை வந்து கேட்குறாங்களாம். அப்போது வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னங்க எப்படியாவது நம்ம பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது உடனே அந்த டீச்சருக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுது. என்னம்மா எப்படிம்மா கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லுதான், ஆமாம் எங்கள் அம்மாவும் சாகிறதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை தான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னதாக எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த ஆசிரியர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுச்சான். உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை வந்து தள்ளி விட்டுட்டு இந்த கணவனை வந்து தப்பிச்சுக்கிறான் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பொன் குழந்தைய நல்லபடியாக வளர்த்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தையும் வந்து இறந்து போயிடுறாரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு. கடைசியாக தந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி தந்தையோட பொருள் எல்லாத்தையும் ஒரு சேவ் பண்ணி வச்சதில் திடீர்னு ஒரு நாள் தந்தையோட ஞாபகம் வந்து தந்தையோட டைரி இருந்து தான் அந்த டைரியை எடுத்து அந்த பொண்ணு வந்து படிக்க போகுதான். அந்த டைரி எடுத்து படிக்கும்போது தான் அதில் தன்னோட இறந்த அம்மாவுக்கு உயிர்கொல்லி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அந்த நோயால் தான் அந்த அம்மாவை வந்து தள்ளி விட்டுட்டு இந்த கணவர் வந்து தப்பிச்சிருக்காரு. எங்கே நம்ம மனைவிக்கிட்ட விட்டுட்டு நம்ம வந்து குதிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக மனைவி இறந்துருப்பாங்க, அந்த குழந்தையும் அனாதையாக போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த கணவன் வந்து தப்பிச்சதால் அந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு அவங்களோட சந்ததியை வந்து வளர்க்க விட்டுட்டாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் வந்து எழுதியிருக்காரு, நானும் உன் கூட சேர்த்து நிற்கணும், என்ன பண்ணுறது நம்ம பொண்ணுக்காக தான் வந்து நான் உயிர் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதையை வந்து எழுதி முடிக்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கஷ்டன்றது வரதான் செய்யும், ஆனால் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த கதை மூலமா நான் வந்து சொல்ல வர்றது. மெயினாக அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.